வணக்கம். 2 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை, தேனி, நெல்லை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு. ஈரோடு, சேலம், தருமபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையில் 2 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலையும் 97 டிகிரியாக குறையும் என்று கணிப்பு. அணுகுண்டுகள் வைத்திருப்பதால் பாகிஸ்தானை மதிக்க வேண்டுமென காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் கருத்து. அண்டை நாடு மீதான காங்கிரசின் பாசம் எப்போதும் முடியாது என்று பாஜக கருத்து. பாகிஸ்தான் குறித்து மணிசங்கர் ஐயர் பேசியது சொந்த கருத்து, காங்கிரசுக்கு தொடர்பில்லை என்று கட்சி தலைமை விளக்கம். உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணியின் அலைவீசும் என்று ராகுல் காந்தி பேச்சு. மக்களவைத் தேர்தலில் பாஜக படுதோல்வி அடையும் என்று எழுதி கொடுப்பதாகவும் ஆவேசம். சனாதன வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக்கோரிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழக்கு. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணை. உதகை தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சி தொடக்கம். லட்சக்கணக்கான மலர்களை கொண்டு கண்களை கவரும் அலங்காரங்கள். விருத்தாச்சலம் அருகே ரயிலிலிருந்து விழுந்து கர்ப்பிணி மரணமடைந்த விவகாரம். அவசர சங்கிலி வேலை செய்யவில்லை என்ற புகாருக்கு தெற்கு ரயில்வே மறுப்பு. வாக்குப்பதிவு முடிந்தவுடன் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை வெளியிட தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரிக்கை. உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். அரியலூரில் தனியார் சிமெண்ட் ஆலையில் பயங்கர தீ விபத்து. குப்பைகளை சேமித்து வைத்திருந்த இடத்தில் பற்றி எரிந்த தீயால் பல கிலோமீட்டர் தொலைவிற்கு கரும்புகை. பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதியவர்களில் 91.55% பேர் தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 0.16% அதிகரிப்பு. ₹500-499 மதிப்பெண் எடுத்த ஒட்டன்சத்திரம் மாணவி காவியாஸ்ரீ. தமிழை தவிர 4 பாடங்களில் 100-க்கு 100 மதிப்பெண் எடுத்து அசத்தல். பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து. வழிகாட்ட நான் முதல்வன் உள்ளிட்ட அரசின் திட்டங்கள் உள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. 10 மற்றும் 12வது வகுப்பில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களை சந்திக்க உள்ளதாக தமிழ்நாடு வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அறிவிப்பு. அடுத்த மாதம் சந்திக்கக்கூடும் என்றும் தகவல். வரைவு அறிக்கையில் யானை வழித்தடங்கள் 2 மடங்காக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். மலைவாழ் மக்கள் வாழ்விடங்களை இழக்கும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. ஜெயக்குமார் வீட்டின் கிணற்றிலிருந்து கைப்பற்றப்பட்ட கத்தி மரண வழக்கில் தொடர்புடையதா என்று போலீசார் விசாரணை. ஆந்திராவின் ஹிந்துப்பூர் சட்டமன்ற தொகுதியில் தீவிர பரப்புரையில் நடிகர் நந்தமூரி பாலகிருஷ்ணா. கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரிக்கிறார். மதுவான கொள்கை முறைகேடு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது உச்சநீதிமன்றம். தேர்தலுக்காக ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்து அமலாக்கத்துறையின் பிரமாண பத்திரத்தை நிராகரிக்க கோரி கெஜ்ரிவாலின் வழக்கறிஞர் கடிதம். பிளே ஆஃப் வாய்ப்பை பிரகாசப்படுத்துமா சென்னை சூப்பர் கிங்ஸ்? அகமதாபாத் மைதானத்தில் குஜராத் அணியுடன் இன்று இரவு 7:30 பலப்பரீட்சை.
நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் 5 நாட்களுக்கு இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 5 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், மதுரையில் நாளை மறுநாள் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உள்மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கலாம் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழக உள்மாவட்டங்களில் அநேக இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் உள்மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளின் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 41 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 98 டிகிரி ஃபாரன்ஹீட் ஒட்டியிருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 126வது மலர் கண்காட்சியை தலைமைச் செயலாளர் சிவதாஷ் மீனா தொடங்கி வைத்தார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இன்று தொடங்கி 20ஆம் தேதி வரை 11 நாட்களுக்கு மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதற்காக பூங்காவின் நுழைவாயில் பூக்களால் வளைவு அலங்காரம் வடிவமைப்புகள், மலர் கண்காட்சி திடலில் 100,000 மலர்களை கொண்டு வடிவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஒருங்கிணைந்து 16,000 மலர்களால் 126 ஃபிளவர் ஷோ என்ற வாசகத்தையும், ரோஜா, கார்னேஷன் போன்ற 100,000 மலர்களை கொண்டு டிஸ்னி வேர்ல்டு மற்றும் அதன் கார்ட்டூன் கதாபாத்திரங்களின் வடிவங்களையும் வடிவமைத்திருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் யுனெஸ்கோ அந்தஸ்து பெற்ற நீலகிரி மலை ரயில் குகையிலிருந்து வெளியே வருவது போன்ற வடிவம் 80,000 கார்னேஷன் மலர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. பூங்கொத்து, முயல், தேனை எடுக்கும் தேனி போன்ற வடிவங்களும் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 35,000 மலர்தொட்டிகளில் 75 இனங்களில் 388 வகையிலான மரங்கள் சுற்றுலாப் பயணிகள் பார்த்து ரசிக்கும் வகையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காட்சியை தமிழக தலைமைச் செயலாளர் சிவதாஷ் மீனா தொடங்கி வைத்ததைத் தொடர்ந்து ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றது எங்களுக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சென்னையில இருக்கிற அந்த 100 டிகிரிஸ் வெயிலுக்கு இங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இவ்வளவு ஃபிளவர்ஸ் நாங்க இங்க பார்த்தது இல்லை இது வரைக்கும். எல்லாமே வெறும் சயின்ஸ் புக்லயும் போட்டோஸ்லயுமே பாத்துருந்தோம். இப்ப பாக்குறதுக்கு எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு.